எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் 5:35. யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. யோவான் நற்செய்தி 5:35. John was like a lamb. John chapter 5 verse 35. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் மூலம் தேவன் நம்மை நொறுக்க சித்தம் கொள்கிறார். பொதுவாகவே நொறுக்கப்படுதலை நம் மனம் விரும்புவதில்லை. சுகமான சுமூகமான வாழ்வையே விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆகவே நொறுக்கப்படும் சூழ்நிலை வரும்போது நாம் துவண்டு இனி அவ்வளவுதான் என எண்ணி விடுகிறோம். தேவன் நம்மை துன்பப்படுத்தி பார்ப்பவர் அல்ல, ஆனால் உடைப்படும் சூழ்நிலை வழியாய் நம்மை நடத்துவதற்கு காரணம் நாம் தேவனுக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும்படியாகவே. ஆம், உடைக்கப்படும் நொறுக்கப்படும் சூழ்நிலைகள் நம்மை எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுமே அன்றி நாம் நினைப்பது போல நம்மை ஒருபோதும் அணைத்து விடுவதில்லை. நாம் சிறு மெழுகுவர்த்தியாய் இருந்தாலும் எரிந்து கொண்டிருப்பவர்களாய் இருப்போமானால் அநேக மெழுகுவர்த்திகளை நாம் பற்ற வைக்க முடியும். மரியாளின் கையில் இருந்த நலதம் என்னும் குப்பி உடைக்கப்பட்டதால் நறுமணம் வெளியே பாய்ந்து மனம் பரப்பியது. இயேசுவின் கைகளில் கொடுக்கப்பட்ட 5 அப்பங்களையும் அவர் ஜனங்களுக்கு கொடுக்கும் முன்பாக அவரது கரங்களால் அது உடைக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை எடுத்து ஆசீர்வதித்து உடைத்து பயன்படுத்துகிறார். ஆகவே உடைந்து போன நிலையில் இருக்கும் நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்கள் உடைவின் வழியாக வெளிச்சம் பிரகாசிக்கப்பட போகிறது. நீங்கள் இன்னும் கனி கொடுக்கிறவர்களாக மாறப்போகிறீர்கள். ஆகவே உங்களை உடைத்து நொறுக்கின நபர்களுக்காக சம்பவங்களுக்காக தேவனுக்கு நன்றி கூறுங்கள். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நொறுக்கப்படும் நேரங்களிலும் நீரே எங்கள் தஞ்சமானவர். நீர் எங்களை உடைத்து உருவாக்கும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பிரகாசமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.